வகையிலே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கனகாசலம் என்பவர் ஒரு புகார் கொடுத்ததின் அடிப்படையிலே அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கின்றார்கள். அந்த நோட்டீஸுக்கெல்லாம் எங்கள் தொழிற்சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவர்கள் பதில் கொடுத்தும் கூடி அந்த பதிலுக்கெல்லாம் கார்பரேஷன் எந்த நடவடிக்கை எடுக்காமல் நேற்றைய தினத்தில் வருகை புரிந்து அந்த கம்பெனிக்கு சீல் வைத்து கிட்டத்தட்ட அதோடு இருக்கின்ற ஒரு கம்பெனியில் இருக்கின்ற அத்தனை இயந்திரங்களையும் வெளியே வைத்து இந்த மலையில் நினைந்து அந்த தொழில் முனைவன் வங்கி கடனை கட்ட முடியாமல் அந்த தொழிலாளி வேலை இலக்குக்கும் ஆளாயிருக்கின்றார்கள். நாங்கள் ஆட்சியாளர்கள் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தொழிற்சாலை அங்கே இயங்கி வருகின்ற சூழ்நிலையில் ஒரு தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட விரோதத்தினால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார்களானால் அந்த கம்ப்ளைண்டில் உண்மை இருக்கா என்றும் கூடி கார்பரேஷன் அதிகாரிகள் விசாரிக்காமல் இந்த மூடு விழா நடத்துவது என்பது தொழில்துறை அழிக்கின்ற வகையில் இந்த கார்பரேஷன் நிர்வாகம் செயல்படுகிறது தான் எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை அளிக்கின்றன. இப்போ மூடப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனத்தை திறக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 16வது வார்டு என்பது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கவுண்டம்பாளையம் பேரூராட்சியாக இருந்தன. அந்த கவுண்டம்பாளையம் பேரூராட்சியாக இருக்கின்ற பொழுது அது தொழில் நகரமாக பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இன்று கெஜெட் எடுத்து பார்த்தால் தெரியும், தற்பொழுது மாநகராட்சியாக மாற்றப்பட்ட பிறகு அந்த கெஜெட்டில் அது தொழில் பகுதி என்று எடுத்து விட்டார்கள். அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களுக்கும் தொழிற்சாலை இருக்கிற இடம் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கிறது. 1/2 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இருக்கிற ஒரு மனிதர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த புகாரின் அடிப்படையில் இந்த அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார் என்று தெரியவில்லை. மிகுந்த நஷ்டத்திலும் மன உளைச்சலிலும் அந்த தொழில் முனைவர்களும் தொழிலாளிகளும் இப்போ தெருவில் நிற்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தர வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக மூடப்பட்ட தொழிற்சாலையை திறக்க வேண்டும். மட்டுமல்ல, நாங்கள் கேட்பது ஒரு குழுவை ஏற்படுத்துங்கள். அந்த புகாரில் உண்மை இருக்காது என்று கண்டறிந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி அது உண்மை இல்லாத பட்சத்தில் புகார் கொடுத்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கம்பெனி தேதி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிட்ட இந்த கம்பெனி பூட்டுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நோட்டீஸை நேற்றைய தினம் 6ஆம் தேதி கொண்டு வந்து கொடுத்த கையோடு செயல் வைக்கிறார்கள். இந்த வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளிகளை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு இயந்திரங்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டு சீல் வைக்கின்ற போக்கு என்பது ஒரு கடுமையான நடவடிக்கையாக இருக்குது. தமிழக முதலமைச்சரும் சரி, தொழில்துறை சார்ந்த இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சரி, இந்த பிரச்சனையை அவர்கள் சீரியஸாக பார்க்க வேண்டும். இங்கே கோவையில் கிட்டத்தட்ட கோவை மாநகரத்தில் மட்டும் 30,000-க்கு மேற்பட்ட குறுந்தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளிகள் இதில் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றார்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு உழைவைக்கின்ற வேலைகள் மாநகராட்சி செயல்படுகிறது. அது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்றும் இந்த நேரத்தில் எங்களுடைய தொழில் அமைப்பான டாக்டின் சார்பிலும் குறுந்தொழில் அமைப்புகளுடைய கூட்டமைப்பான போசியாவின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சமீப காலத்தில் பார்க்க போனால் மாநகராட்சி கடந்த இதே போல வந்து கவுண்டம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற புகாரின் அடிப்படையில் 2 கம்பெனிக்கு சீல் வைக்கின்ற அடிப்படையில் வந்தார்கள். அதை பேசி வேறு வழி இல்லாமல் அந்த கம்பெனியை இப்போ காலி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்திருந்தார்கள். அது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ பரவலாக இந்த வேலைகளை வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் புகார் கொடுக்கறதில் வைத்து பண்ணுறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் கேட்டிங்கன்னா, எங்களுடைய கொஸ்டினை என்னன்னு கேட்டிங்கன்னா, 25 வருஷம் 30 வருஷம் கம்பெனி செயல்படுது, திடீர்னு புகார் அவர்கள் எப்படி திடீர்னு அவருக்கு பொல்யூஷன் வரும்? அது மட்டும் இல்லாமல் எங்கள் தொழில் லேத்து தொழில் சிஎன்சி இதெல்லாம் வந்து பொல்யூஷன் போர்டு சம்மந்தமான மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களுடைய இதிலிருந்து எங்களை எடுத்துட்டாங்க. ஏன்னா எங்களால் எந்த மாசு இல்லைன்னு அவங்களே எடுத்துட்டாங்க. அப்போ உள்ளாட்சி நிர்வாகங்கள் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. மட்டுமல்ல, இது மிகப்பெரிய தொழிலை அளிக்கின்ற நடவடிக்கை என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம்.